ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முக்தா ரமணே போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முக்தாரமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 27 நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சாதகமான விஷயத்தை தரும் சித்த பெருமக்கள் யார் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் வந்து இந்த சித்த பெருமக்களை நம்ம ஏன் வணங்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சித்த பெருமக்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு நடக்க இருக்கிற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து இலகுவாக ஆக்கி நம்மளுக்கு வந்து அந்த கர்மாவின் அமைப்பில் தான் நம்ம உலகத்தில் பிறந்திருக்கோம். அந்த கர்ம வினையை வந்து போக்குற வல்லமை வந்து அந்த சித்தர் பெருமக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ தனத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ஒரு சித்தர் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் வந்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர்க்கிறதுக்கும் ஒரு சித்தர் பெருமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கறது வந்து சாதகமான சித்தர் யார், சாதகம்னா என்ன, நம்ம வந்து பிறப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருமே நம்மளுக்கு ஒரு சாதகமான விஷயம் நடக்கணும், சாதகமாக நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இந்த சித்தர் பெருமக்கள் சொல்கிறோம்ல, இவங்களுடைய ஃபோட்டோஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சு வணங்குவதன் மூலமாகவும் உங்கள் கூடவே வந்து அவருடைய சித்தர் பெருமக்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸை நீங்கள் வச்சுட்டீங்க, பாக்கெட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சாதகமாக மட்டுமே நடக்கும், பாதகம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு 27 நட்சத்திரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 6வது நட்சத்திரம் சாதக நட்சத்திரம். அந்த சாதகமான நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கூடவே வைக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் என்பது எப்போவுமே இருக்காது. அதாவது நல்ல விஷயம் நடக்கலாமும் பரவாயில்ல, கெடுதல் நடக்காமல் இருக்கும். இதை வந்து இந்த சித்திர பெருமக்கள் நம்மளுக்கு சரியாக செஞ்சு வருவாங்களான்னா கண்டிப்பாக செஞ்சு வருவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நான் சில விஷயத்தை அனுபவப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் இந்த பதிவை நம்ம போடுறேன். அப்போ சாதகமான தாரை அப்படிங்கிறது வந்து இது வந்து பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகத்தை ஏற்படுத்தும் சித்தர்கள்னு அர்த்தம். சாதகத்தை வந்து எப்படி ஏற்படுத்துவாங்கன்னா, கெட்ட விஷயம் நடக்க போகுதா அதை நடக்காமல் தடுப்பாங்க, நல்ல விஷயம் நடக்க போகும்போது அதை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இது வந்து அந்த சித்திர பெருமக்களுக்கு வந்து அந்த வலிமை உண்டு. ஏன்னா நம்ம மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த தேவர்கள் வந்து மனித அவதாரங்கள் எடுத்து அல்லது அவதார புருஷங்களாக வந்து நம்ம பூமியில் வந்து சில நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்களா, திருவிழா பண்ணுறாங்களா, அந்த இடங்களில் பாருங்கள், முக்கியமாக அந்த சித்தர்கள் வழிபாடை வந்து அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. மகான்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து கடவுளுக்கு மேலே ஒருபடினே சொல்லலாம். ஏன்னா மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து சகிச்சு வாழ்ந்து அவங்க வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த பூத உடல்ன்னு சொல்லக்கூடிய இந்த உடலை வந்து தெய்வத்துக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க. அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா தெய்வமே வந்து அந்த சித்தர்கள் உருவத்தில் தான் நடமாட்டதாக தான் ஐதீகம், அதுதான் உண்மையும் கூட. ஐதீகம் அப்படிங்கிறத விட அதான் உண்மையும் கூட. சரி, இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான விஷயத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நான் சொல்கிற அந்த சித்தர் பெருமக்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், செல்ஃபோனில் ப்ரோஃபைலில் வச்சுக்கலாம், அவருடைய ஜீவசமாதி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். அவங்க ஜீவசமாதிக்கு வந்து அடிக்கு ஒருக்கா போய் நீங்கள் போய் சாமி கும்பிடணும். கடைசிக்கு வருஷத்தில் ஒரு தடவையாக போய் அவங்க ஜீவசமாதியில் போய் அவங்க வழிபாடு செய்வதும் அங்கேயும் தியானத்தில் ஈடுபடுவதும் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தையும் சாதகத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவருடைய அந்த சித்தர் பெருமக்களுடைய மந்திரங்கள் கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து தினமும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உச்சாரணம் செய்யும்போது என்ன ஆகுன்னா, அந்த சித்தர் பெருமக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம அப்படி செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து எல்லாமே சாதகமாக மாறும். வீட்டில் பூஜை அறையிலேயே வச்சு நீங்கள் வந்து அந்த அவருடைய ஃபோட்டோஸ் இருந்துன்னா அதை வச்சு அவருக்கு நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் அனைத்துமே சாதகமான விஷயம் மட்டுமே நடக்கும், பாதகம் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது. சரி, இப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வரிசையாக சொல்கிறேன், சரிங்களா. நம்மளுக்கு வந்து வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை, பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோவில், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கமலமுனி சித்தர் திருவாரூர், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அகஸ்தியர் பெருமான் திருவனந்தபுரம். இந்த அகஸ்தியர் அப்படிங்கிறவங்க வந்து குற்றாலத்தில் வந்து பாபநாசம் காரையார் தீர்த்தம் இருக்குது, அருவி இருக்குது, அந்த அருவியில் போய் நீங்கள் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்தாலுமே அவருடைய ஆதிக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்து வந்து மிருகசீர்ச நட்சத்திரம் சிவபாக்கிய சித்தர் கும்பகோணம், திருவாதிரை நட்சத்திரம் ராமதேவ சித்தர் அழகர்மலை, புனர்புஷ நட்சத்திரம் காகபூஜண்டர் திருச்சி உறையூர், பூசம் நட்சத்திரம் கருவூரார் சித்தர், அவர் பேர் வந்து கருவூரார் சித்தர், அவர் வந்து இருக்கிற இடம் ஜீவசமாதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவூர். அடுத்து வந்து ஆயுத நட்சத்திரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புன்னாகீசர் சித்தர், மகம் நட்சத்திரம் புலிப்பாணி சித்தர், பழனி அருகே இருக்கிற வைகாவூர், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 2 சித்தர் பெருமக்கள் வர்றாங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தீஸ்வர சித்தர் வாரணாசி, இன்னொன்று வந்து கதம்பை சித்தர் மாயவரம். அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வால்முகி சித்தர் எட்டு கோடி. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வால்முகி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவர் வந்து இந்த ராமாயணத்தை வந்து அவர் எழுதினதே அவர் தான், இயக்கினதே அவர் தான். அப்போது ராமாயணம் சம்பந்தப்பட்ட நீங்கள் வந்து வீடியோஸ் இது வந்து அடிக்கடி வந்து ஒரு எபிசோடு டெய்லி பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த சித்தர் பெருமா சித்தரை வந்து வணங்கினக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வேத வியாசர், இவருக்கு வந்து தனியாக இவருக்கு வந்து ஒரு ஜீவ சமாதி அப்படின்னு கிடையாது, இவர் வந்து காற்றோட காற்றாக கலந்து தான் ஐதீகம். அப்போ நீங்கள் வந்து இந்த வேத வியாசருக்கு என்ன என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மகாபாரதம் கதை இருக்குல்ல அந்த கதையை வந்து இவர் தான் வந்து இயற்றுறாரு. மகாபாரத கதையை இயற்றி அது விநாயகர் பெருமான் வச்சு எழுதி சொல்கிறதே இவர் தான். அப்போது மகாபாரதம் கதையை வந்து நீங்கள் தினம் ஒரு எபிசோடு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சாதகமாக மாறும். அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பதஞ்சலி சித்தர் ராமேஸ்வரம், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராமதேவர் சித்தர் அழகர்மலை, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கொங்கண சித்தர் திருப்பதி, அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சித்தர் பாண்டிச்சேரி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமூலர் சித்தர் சிதம்பரம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கௌபாலர் சித்தர், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஜோதிமணி சித்தர். இவருக்கு வந்து தனியாக ஜீவசமாதி அப்படின்னு கிடையாது, இவர் வந்து ஒளியோட ஒளியாக கலந்துறது ஐதீகம். அப்போ இவருடைய ஃபோட்டோ சம்மந்தப்பட்டதை நீங்கள் பாக்கெட்டில் வைப்பதன் மூலமாகவும், வீட்டில் வந்து தினமும் அவர் ஃபோட்டோவுக்கு வந்து விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த கௌபால சித்திர அனுக்கிரகம் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து டமரகர் உத்திராடம் நட்சத்திரம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து டமரகர் சித்தர். இது இவர் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் காற்றோட காற்றாக ஒளியோட ஒளியாக கலந்தது ஐதீகம். அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் சுந்தரநாளந்தர் சித்தர் மதுரை மீனாட்சிமன் கோவில், அவிட்டம் நட்சத்திரம் காளாங்கிநாதர் சித்தர் கஞ்சமலை, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து போக சித்தர் பழனிமலை, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரோமரிசி சித்தர் திருக்கடையூர், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்சமுனி சித்தர், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இரண்டு சித்த பெருமக்கள் வர்ற மாதிரி வருது. அப்போ ஒன்று பாம்பாடி சித்தர் அவருடைய அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதமலையில் அவர் கோவில் இருக்குது. அடுத்து வந்து சட்டமணி சித்தர் ஸ்ரீரங்கம். அப்போ வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போனாலும் சரி மருதமலை போனாலும் சரி சித்த பெருமக்களை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ரேவதி நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக மாறும். அப்போது நான் மேற்படி சொன்ன 27 நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வணங்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சித்திர பெருமக்களை தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்ற முடியும். இது சித்தர் பெருமக்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்து பொருளாதாரத்தையும் நல்ல வாழ்க்கையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு லாபமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கும் இந்த சித்திர வழிபாடு. எல்லோரும் சித்திர வழிபாடு செய்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.